ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இப்பதான் நம்ம மிடிவாய் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாப் ஃபைவ் சயின்ஸ் பிக்ஷன் மூவிஸ் லிஸ்ட்டை தான் பார்க்க போறோம் அதோட ப்ளஸ் டூ இன்னும் ரெண்டு மூவிஸோட சேர்த்தே பார்க்க போறோம் சரி வாங்க பார்க்கலாம் இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மூவி நேம் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் படத்துக்கு ஐஎம்டிபில இருந்து டென்னுக்கு செவன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல ஐயாயிரம் ஸ்பேசத்துக்கு போகணும் அங்க போறதுக்கு நூத்தி இருபது வருஷம் ஆகும் அந்த நூத்தி இருபது வருஷம் ஆகுறதுனால அந்த ஐயாயிரம் பேசஞ்சர்ஸுக்கு வயசாக கூடாதுன்னு கைப்பர் ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த ஐயாயிரம் பேசஞ்சர்ஸையும் ஒரு மிஷின்குள்ள தூங்க வச்சிருப்பாங்க நம்ம ஹீரோ மிஷின் மட்டும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி அவர் முப்பது வருஷத்துல எஞ்சிராரு அவரால திருப்பி அந்த மிஷினுக்குள்ள போய் தூங்க முடியாது வேற வழியும் இல்ல அந்த ஸ்பேஸ் அவர் ஒருத்தர் மட்டும் முழிச்சு அங்க ஒரு வருஷம் அலைஞ்சிக்கிட்டே இருக்காரு அவரும் அவருக்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்க ஒரு ரோபோட்டு தான் அங்க இருக்காங்க அவர் ஒரு வருஷம் வேற வழியே இல்லாம அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருக்காரு அப்புறம் அவரு அவர் துணைக்கு ஒரு ஆள் தேவைங்கிறனால அங்க இருக்கிற ஒரு மிஷின அன்லாக் பண்ணி அங்க இருக்கிற ஒரு பொண்ணை முழிக்க வச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் ஸ்பேஸ் வேற வழியே இல்லாம வாழ்ந்துட்டு வராங்க அங்க சோலார் சிஸ்டத்துல ஒரு பிரச்சனையாயிருது அந்த பிரச்சனையை ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி சமாளிச்சாங்க உங்களுக்குள்ள வர சண்டையை எப்படி சமாளிச்சாங்கன்றதான் படத்தோட மீதி கதை படம் அட்வெஞ்சர் ஃபேன்டைசி ரொமான்ஸுக்குலாம் பஞ்சமே இல்லாதமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் படம் உண்மையில வேற லெவலில் இருக்கும் அந்த படத்தை நீங்க இன்னும் பார்க்கல கண்டிப்பா போய் பாருங்க படம் தமிழ்ல பீங்களே அவைலபிளா இருக்கு எப்பவும் நம்ம ரெண்டாவது பார்க்க பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா டூ படத்துல ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாம் குரூஸ் டென்னுக்கு செவன் பாயிண்ட் நைன் கொடுத்துருக்காங்க படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் பிப்டீன்ல ஏலியன்ஸ் பூமியா அழிக்கிறதுக்கு வராங்க ஜெர்மனி யூரோப் எல்லாம் அழிச்சு அவங்க அங்கே ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க அதனால மனுஷங்க அந்த ஏலியன்ஸா அழிக்கணும்னு முடிவு பண்றாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டில ஏலியன்ஸா அழிக்கிறதுக்காண்டி ஒரு ஆர்மியா ஃபார்ம் பண்றாங்க அதற்கு நம்ம ஹீரோ இன்சார்ஜா இருக்காரு அவரு பிரான்ஸ்ல ஏலியன்ஸ் கூட சண்டைப்பட்டு இருக்கும்போது அந்த ஏலியனோட பிளட் அவர் மேல பட்டுருது அதனால அவருக்கு ஒரு பவர் கிடைக்காது என்னன்னா அவர் இறந்தாலும் அதே டைமுக்கு அவர் உயிரோட திரும்பி வந்துடுறாரு அதனால அவரு நிறைய இடத்துக்கு ஏலியன்ஸ எதிர்கொள்ள போறாரு போற இடத்துல அவரும் உமேகாங்கிற ஒரு ஏலியனை அழிக்கிறதுக்காண்டி ஹீரோயினையும் நம்ம ஹீரோ டாம் க்ரூஸும் போறாங்க போற இடத்துல நம்ம ஹீரோவுக்கு அடிபட்டுருது அதனால அவர் கிடைச்ச லூப் பவரும் போயிருது அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஏலியன்ஸ் அழிச்சு பூமியை காப்பாத்தினாங்களா தான் படத்தோட மிதி கதை படம் சயின்ஸ் பிக்ஷன் ஆக்ஷனுக்குலாம் பஞ்சமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவல்ல இருக்கும் நீங்க இந்த படத்தை இன்னும் பாக்கலாம் கண்டிப்பா போய் பாருங்க நீங்க இன்னும் சுஷாந்த் சிங் நடிச்ச தமிழ் டப் மூவிஸ் லிஸ்ட் பாக்கல நினைச்சீங்கன்னா இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்க இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற மூவி நம்ம என்னன்னு இன்செப்ஷன் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டென்ல படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா பேட்மேன் படத்தை எடுத்த நம்ம கிறிஸ்டோபர் நாலன் தான் படத்துல ஹீரோவா யார் நடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா லியானார்டோ டிகாபிரியா தான் படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டிகாபிரியா அடுத்தவங்களோட கனவை திருடுறத பிசினஸ்ஸா வச்சிருப்பாரு ஒருத்தவங்க கனவுக்குள்ள போய் அவங்க கனவுல ஒரு புரியாத விஷயத்தை இவரே புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சு அது அவங்களே கனவு காண்ற மாதிரி பண்ணிட்டு வந்துருவாரு அதான் இவரோட வேலை படம் உண்மையிலேயே வேற சயின்ஸ் நமக்கே படம் புரியாது நான் இந்த படத்தை இதுவரைக்கும் மூணு தடவை பாத்திருக்கேன் அந்த அளவுக்கு படம் சயின்ஸ் பிக்ஷனுக்கு பஞ்சமே இல்லாம வேற லெவல்ல இருக்கும் நீங்க இந்த படத்தை இன்னும் பாக்கலாம் கண்டிப்பா போய் பாருங்க படம் தமிழ் அப்பங்களே அவைலபிள இருக்கு நீ இந்த இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க மூவி நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்சிடன்ஸ் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் படத்துல ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாக்ஸ் பேரவை கலக்கலாம் நம்ம ஜானி டெப் தாங்க படத்தோட ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்ஸ் அவங்க ஒய்ஃபும் ஒரு சயின்டிஸ்டா இருக்காங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற ஒரு டிவைஸா உருவாக்கி இருப்பாங்க அந்த டைம்ல தான் ஒருத்தன் நம்ம ஜானி டப்ப ஷூட் பண்ணிடுறான் அதனால அவர் ஹாஸ்பிட்டல்ல சீஸ் ஆயிடுறாரு இனிமே அவர் ரெண்டு வார்த்துக்கும் உயிரோட இருக்க முடியும்னு டாக்டர் சொல்லிடுறாங்க அதனால நம்ம ஜானி டப்போட ஒய்ஃபு அவரோட பிரெயினை கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அவர் பிரெயின் கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகி இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருது அதனால நிறைய பிரச்சனைகள் உருவாகுது அதுக்கப்புறம் நம்ம ஜானி டப்பு நல்லவரா தான் படத்தோட மீதி கதை படம் உண்மையிலேயே சயின்ஸ் பிக்ஷன்ல வேற லெவல்ல இருக்கும் அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரா மூவிஸ் லிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் படம் பார்க்கவே நீங்க இந்த வரைக்கும் படத்தை பார்க்கலாம் கண்டிப்பா போய் பாருங்க பாத்தீங்கன்னா பசிபிக் கிரீம் இந்த படம் மொத்தம் ரெண்டு பாட்டு அவைலபிள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா கைஜூசுங்கிற ஒரு பெரிய மான்ஸ்டர்ஸ் குரூப் பூமி அழிக்கிறதுக்கு வராங்க அந்த மான்ஸ்டர்ஸை சமாளிக்கிறதுக்காண்டி பசிபிக் கிரிமிங்கிற ஒரு இடத்துல ஆர்மி ரோபர்ட்ஸை உருவாக்கி அந்த கியூமன்ஸ் கண்ட்ரோல் பண்ணி அந்த மான்ஸ்டருக்கு எதுக்காக சண்டை போடுறாங்க படம் ஆக்ஷன் விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் பஞ்சமே இல்லாமல் வேற லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் இருக்கு நீங்கள் இன்ன வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு தடவை பாருங்க ஸ் நீங்க நடித்த டாப் ஃபைவ் மூவிஸ் லிஸ்ட்டா பார்க்கலன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்குல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு போய் பாருங்க படம் ஒவ்வொன்றும் அவ்வளோ ஆக்சன் ஃபேண்டஸியாக இருக்கும் இந்த லிஸ்ட்ல நம்ம ஆறாத பார்க்க போற மூவி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லூசி இந்த படம் வந்து அது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் படத்துல ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் இடவா கலக்கண்கட் டான்ஸ் தான் நடிச்சிருப்பாங்க படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஒரு ட்ரக் இருக்கு அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணா க்யூமனோட மூளை நூறு சதவீதம் வேலை செய்யும் நம்ம ஸ்கேர் நம்ம ஸ்கேர்ல ஜான்சன் இந்த ட்ரக் அவங்க வயிற்று வச்சு கடத்துறாங்க ஒரு இடத்துல சண்டை போடும்போது அந்த ட்ரக் லீக் ஆயிடுது அதனால அவங்களோட பிரெயின் நூறு சதவீதம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது அதனால என்ன நடக்குது அந்த ட்ரக்கை யூஸ் பண்ண எப்படி மாறுவாங்க சொல்லிதான் படத்தோட மீதி கதை படம் உண்மையிலே வேற ஏதாவது சயின்ஸ் பிக்ஷன் மூவியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இந்த படத்தை இன்னும் பார்க்கலீன்னா கண்டிப்பா போய் பாருங்க நம்ம இந்த படம் வந்து டூ தௌசண்ட் படத்துல ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண எப்படி இருக்கும் அதே தாங்க இந்த உலகத்துல இருக்கிற கிளைமேட்டை மனுஷங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்காக ஒரு டிவைஸ் ராக்கெட்டை ஸ்பேஸுக்கு அனுப்புறாங்க அந்த டிவைஸ் மூலயமா உலகத்துல இருக்கிற எல்லா கிளைமேட்டையும் அந்த டிவைஸ் மூலயமா கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு தடவை அந்த செட்டாக் ஆயிருது அதனால அந்த டிவைஸ் ஆட்டோமேட்டிக்கா செயல்பட ஆரம்பிச்சிருது வெயிலே இல்லாத இடத்துல கூட மழை பெய் ஃப்ரீஸ் ஆயிடுது கடலே இல்லாத இடத்துல கூட சுனாமி ஏற்பட ஆரம்பிச்சிருது அந்த டிவைஸ் அழிக்கிறதுக்காண்டி நம்ம ஹீரோ போறாரு அவரு கடைசியெல்லாம் அந்த மிஷினை சேரலுக்கு வச்சாரா என்னங்கறதுதான் படத்தோட மீதி கதை படத்துல விஷயல் எஃபெக்ட்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை நீங்க பாக்கலன்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிள இருக்கு நான் இன்னைக்கு சொன்ன மூவி நான் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இதே மாதிரி நம்ம சேனல்ல மூவி லிஸ்ட் வரணும்னு நினைச்சு நான் கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்க